ஜிம்டி வினையர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாவது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கிருக்கின்றோம் அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பிறர்க்கு அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பிறர்க்கு ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் அல்லது நாட்டினுடைய உயர்ந்த அரசியல் தலைவர் இருக்கிறார் என்றால் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் உட்படுவது இயல்பு பகைவர்கள் இருப்பார்கள் அவர்கள் படை கொண்டு தாக்குவார்கள் அப்படி பகைவர்கள் அயல் நாட்டுக்காரர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து தாக்குகின்ற பொழுது அஞ்சக்கூடாது நம் நாட்டு அரசியல் தலைவரோ அல்லது மன்னரோ அஞ்சக்கூடாது வேந்தரை பற்றி என்ற அதிகாரத்திலே மன்னனுக்கு என்னென்ன இலக்கணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு இயல்பாகவே அவர் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி தலைவருக்கு இந்த நான்கு பண்புகளும் இருக்க வேண்டும் முதலிலே அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் அஞ்சக்கூடாது எதற்கும் அச்சம் இருக்கிறது மன்னனுக்கு அல்லது ஆள்பவருக்கு என்று சொன்னாலே அது மக்களிடத்திலே அவரை பற்றி தவறான எண்ணத்தை ஏற்படுத்திவிடும் எதிலும் முன்னேற முடியாது அவரால் இந்த நாட்டிற்கு பயனில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள் அஞ்சாமல் செய்ய வேண்டும் எதை எடுத்தாலும் அதனால்தான் இந்த குரலில் கூட அஞ்சாமை அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் அப்படின்ற இந்த ஒரு அரசனுக்கோ அல்லது ஆட்சி நடத்துபவர்களுக்கோ அச்சம் இருக்கக்கூடாது அறியாமை இருக்கக்கூடாது அறியாமை என்றால் ஒரு பகை நாட்டினோடு நாம் போர் விடுகிறோம் என்றால் அந்த போர் முறைகளையெல்லாம் போர் தந்திரங்களை எல்லாம் எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் போர்க்கல கருவிகளை யார் யாரை கொண்டு துணை கொண்டு இந்த படை நடத்தி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முடிவெல்லாம் என்று சிந்தித்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும் அவன் தான் அறிவுள்ளவன் போர் திறமையும் மிக்கவன் அமைவிலன் எவ்வளவு பேர் படைவீரர்கள் இருக்கிறார்கள் நமக்கு இன்னும் எத்தனை பேர் உதவி செய்வதற்கு அக்கம் பக்கத்திலிருந்து நாட்டினர் வருவார்கள் நம்முடைய படை எல்லாம் மிக ஊக்கத்தோடு இருக்கிறார்களா இல்லையா சோர்வாக இருக்கிறார்களா அவர்களுக்கு ஏற்கனவே இவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் திறமையான வீரர்களை பாராட்டி பாராட்டி பேசி அவர்களுக்கு விருதும் பொற்காசுகளும் பட்டயங்களும் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி அந்த வீரர்கள் எழுச்சியோடு நம்முடைய வீரத்தை மதித்து நம் நாட்டிலே இவ்வளோ பெரிய எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் பரம்வீர் சக்ரா விருது என்னென்னோ விருதுகள் என்று சொல்கிறார்கள் அந்த வீரர்களுக்கு அழிக்கிறார்கள் அந்த எல்லாம் கொடுக்க வேண்டும் திறமை உள்ளவருக்கு கொடுத்து பாராட்டினால்தான் போர் நடைபெறுகின்ற நேரத்தில் மிக ஊக்கத்தோடு மிக நுட்பத்தோடு அவன் போரில் ஈடுபட்டு நம் நாட்டுக்கு வெற்றி தேடி தருவான் அதை செய்வது வா அரசு இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்க வேண்டும் ஆட்சித்தலைவராக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் அரசர்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் அதுதான் அமைவு போரை வெற்றி பெறுவதற்கான அமைப்பான சில நெறிமுறைகள் இருக்கிறது அவர்களெல்லாம் நன்கு வாழ வைக்க வேண்டும் வறுமையில் இருக்கவே கூடாது இராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் வறுமையில் இருக்கவே கூடாது அவனும் சிரமப்படக்கூடாது எந்த விதத்திலும் வருத்தம் அடையக்கூடாது மனச்சோர்வு அடையக்கூடாது தூங்கி வழியக்கூடாது சுறுசுறுப்பாக எந்த நேரத்தில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வீரருக்கு அந்த உதவிகளையெல்லாம் செய்து அவனை ஊக்கத்தோடு இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல படைவீரர்களுக்கு என்னென்ன கொடுக்கவே முடியுமோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் உணவு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் வீட்டு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த அவர்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது வசதி செய்து தர வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் செய்தால்தான் வெற்றி பெற முடியும் போரிலே இல்லை என்றால் எதிர் நாட்டுக்கு நாம் அடிமையாகிவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் அப்படி அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அயல் நாட்டுக்காரனுக்கு நாம் அடிமையாகி போரிலே தோற்றுவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் அஞ்சாமை இருக்க வேண்டும் படை நுட்பங்களை எப்படி படையெடுத்து செல்வது என்ற அந்த போர்க்கருவிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ன போர்க்கருவிகள் தேவை போர் வீரர்களை எப்படி மதிக்க வேண்டும் போர் வீரர்களுக்கு எந்தவிதமான விதமான ஏற்படாமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு படி பரிசோலித்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற இந்த நல்ல பண்புகளை எல்லாம் ஆள்பவர்கள் எண்ணத்தில் கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் எதிரிக்கு அடிமையாக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்று இந்த குரப்பாவிலே திருவள்ளுவர் மிக அருமையாக போர்க்காலங்களிலே நம்முடைய அரசியல் தலைவர்கள் அல்லது மன்னர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னதாகவே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றார் மீண்டும் நாளை சந்திப்போம்